மூணு தலைமுறை கிறிஸ்டின்ஸ். அவர் அதாவது அவர் மறைமுக ஆன்மீக குருவாகவே ஆயிட்டார். சில இதெல்லாம் நம்மளை அவரை ரொம்ப வசீகரமாக வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க, நான் நேரடியாக பாகவதர் பாபாஜியை பார்த்தேன். அம்பத்தூர்லேருந்து வரோம். இன்றைக்கி அதான் இந்த 2024 பிறந்து தலைவருடைய முதல் ஆடியோ லான்ச்சில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமான நாள். அதுவும் லால் சலாம்ன்ற பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரஜினி சாரை வந்து படிக்க தேவையில்லை, பார்த்தாலே போகிறோம். பைபிளையும் தெரிஞ்சிக்கலாம், பகவத்கீதையும் தெரிஞ்சிக்கலாம், குரானையும் புரிஞ்சிக்கலாம். அப்படி ஒரு ஆன்மீக தலைவர் இந்த நாளில் அவர் பார்க்க வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து கிறிஸ்டினு. ஆமாம், எனக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் வந்துடுச்சு. மகா அவர் பாபாஜி, ஜீசஸு, இஸ்லாம் அந்த இதில் போயிட்டேன். நான் வந்து மூணு தலைமுறை கிறிஸ்டின்ஸ். அவர் அதாவது அவர் மறைமுக ஆன்மீக குருவாகவே ஆயிட்டார். அதாவது நம்ம பழகிற பழக்கத்தில் வந்து இப்போ ஒன்று ரெண்டு இருப்பாங்க, அந்தளவுக்கு போகாது. ஆனால் தலைவர் மூலமாக ரசிகர்கிட்ட வந்து இஸ்லாமியர் என்ன பௌத்தில் எல்லா மாதிரியும் இருக்காங்க. நல்லா அந்யோன்யமாக பழகிறப்போ நம்மளுடைய உடல் அவங்களுடைய உடலாக தோணுது, அவளுடைய உடல் நம்ம உடலாக தோணுது. அந்த அந்யோன்யம் அந்த ஐக்கியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகம் வந்து வெளிச்சு வெளியே வருது. நான் வந்து கருத்து தெரிஞ்சவுடனே அவர் தான் தலைவர். இன்னி வரும் பில்லா அம்மா படம் எடுத்து போய் காட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய படத்துக்களை வந்து எந்த ஒரு மதத்தினரும் வந்து விமர்சனம் பண்ணி தாக்கியோ படம் இதுவரையும் வந்தது கிடையாது. இஸ்லாமியர் எது பாட்ஷாலாம் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர் அப்படியே தூக்குவார். நான் கிறிஸ்டின் தான். அதுமாரி அவர் பேர் ஒரு கிறிஸ்டியன் நான் வாழ்வுலாம் பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய டாலர் போட்டிருப்பார். அந்தமாரி சில இதெல்லாம் நம்மளை அவரை ரொம்ப வசீகரமாக வலிச்சிச்சு. தலைவர் வந்து யார் மனசும் புண்படாத மாதிரி ஒரு இதுவாக நடந்துப்பார். ஒரு ஆன்மீக கருத்துனாக்கா என்னன்னாக்கா, நான் அதை அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் வாழ்க்கையில், பிடிச்சிருக்குதுன்னு இல்லை. அதாவது பாபாஜியை பற்றி சொன்னார் இல்லையா, பாபா படத்தில் சொன்னார். ஆனால் அப்போ நான் மறந்துட்டேன். இப்போ செகண்டரி ரிலீஸுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அதை நான் உணர்ந்தேன், பாபாஜியை. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் அதை சொன்னால் சில பேர் நம்ப மாட்டாங்க, நான் நேரடியாக பாகவதர் பாபாஜியை பார்த்தேன். பார்த்து ஜீசஸ் இருக்காரா இல்லையா, நான் மூணு தலைமுறை கிறிஸ்டின் அப்படின்னு கேள்வி வரப்போ பாருங்க, நம்ம எந்த பேசின சப்ஜெக்ட் எதுக்கு கேட்குறப்போ ஜீசஸும் எனக்கு மகாவதர் பாபாஜி காட்டினார். ஸோ அன்னிலேருந்து அந்த ருத்ராச்சலம் போட ஆரம்பித்தேன். அதுலேருந்து சித்தர்களை வந்து உணர ஆரம்பித்தேன். எல்லா கோயிலுக்கும் போகிறேன், எல்லா மசூதிக்கும் போகிறேன். யார் நம்மளை என்ன நினைப்பாங்கன்றதை நம்ம அதை கேர் பண்ணிக்கிதே கிடையாது, ஏற்படுத்தியிருக்கார். அதுக்கு அவர் தான் ஆன்மீக குருவர். நிச்சயமாக வந்து ஒற்றுமை, அன்பு, சமாதானம் இது மட்டும் தான் நினைக்கும். அது தான் அவர் எல்லாத்திலும் வலுவுத்துவார். யாரையும் வந்து புண்படுற மாதிரி பேச மாட்டார். புரிஞ்சுக்கிறவங்க உடைய மனோபாவங்களை பொறுத்து இருக்குது. தேங்க்யூ.